ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்பி சீரீஸ், ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 80ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இப்போ பார்க்க போகிறது வந்து, நம்ம பிறந்ததுலேருந்து வந்து உடல் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய உடல் தோற்றம் வந்து வயதாக ஆக வளர்கின்றோம். ஒரு வயது வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு வயது, அதாவது இளமைய எந்த வாலிப பருவம்ன்றது வரைக்கும் நல்லா உடம்பு வந்து வளரப்போகுது. அது 20 வயசு இருக்கலாம், 25 வயசு இருக்கலாம், 30 வயசு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்கள் வந்து வெறும புதுப்பிக்கப்பட போகுது. இந்த மாதிரி வந்து இந்த வடிவம் எடுப்பது வந்து, தோற்றம் எடுப்பது வந்து அகந்தை. அது மனமாக உள்ளுக்குள்ளே தன்னை நானுன்ற வடிவத்தை கூட கற்பித்து மாற்றிக்கொண்டே வருகின்றது. உடல் வந்து ஒரு அளவுக்கு வளர்ந்து கலந்து இருக்கு, ஆனால் உள்ளே இருக்கிற மனம் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல், தன்னுடைய சக்தி என்ன, தன்னுடைய பிறப்பிடம் எது, தான் யார் அப்படின்றதே அந்த மனத்துக்கு தெரியாமல், அந்த சக்தியினால் கற்பிக்கப்பட்ட அந்த பெயரை கொண்ட வடிவம் போல, உருவம் போல, தோற்றம் போல ஒரு ஆயுசுக்கும் வாழ்ந்துட்டு நம்ம செத்து போயிடுறோம். ஒரு கடையை வாங்கிட்டு அந்த கடை என்னோடது என்னோடதுன்னு சொல்லி அதுக்குள்ள வியாபாரம் பண்ணி பண்ணி ஒருவன் மனம் போல, அந்த கடைக்காரர் தான் மனம், அந்த கடை தான் அவருடைய உடல் தோற்றம்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அவர் 100 வருஷம் அந்த கடையில வியாபாரம் பண்ணி இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு அடுத்த சந்ததிக்கு பாஸ் ஆன் பண்ற மாதிரி அடுத்த உடலை எடுக்க போயிடுறது இந்த மனம். ஆனா இது வந்து இந்த கற்பிக்கப்படுகிறது. அந்த கடைக்குள் வியாபாரம் நடப்பது அனைத்தையும் அந்த மனமே கற்பிக்கிறது. உடல் தோற்றம் முதற்கொண்டு, அந்த உடல் தோற்றம் மூலமாக கதாபாத்திரங்கள் முதற்கொண்டு வியாபாரமாக நடப்பது என்னென்ன, இன்ப துன்பங்கள் தான் வியாபாரம், நல்லது கெட்டதுகள் தான், இரட்டைகள் தான் வியாபாரம், பகல் இரவு தான் வியாபாரம், இப்படின்னு வந்து பல உணர்ச்சிகளை வந்து சத்தியப்படுத்திக்கிட்டே வாழுது. ஏன் சத்தியப்படுத்துறோம்னு தெரியாது, எதனால சத்தியப்படுகிறது, இந்த மனத்தினால் சத்தியப்படுகிறது அப்படின்றதும் தெரியாது. மொத்தத்துல இந்த உடல் தோற்றத்துக்குள்ள மாட்டிக்கொண்ட ஏதோ ஒரு மிருக சக்தி போல இந்த மனம் இருந்து வாழ்ந்து அப்படியே போயிடுறது. இதுதான் நம்மளுடைய பிறவியா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இருந்துகிட்டு இருக்கு. இங்க தான் வந்து நிதானிக்க போறோம். இந்த 5 நிமிட தியானத்துல என்ன பண்ண போறீங்க, இந்த வியாபாரியான மனத்தை அதை வந்து பார்க்க போறீங்க. யாருப்பா நீ, அதாவது இப்ப வந்து இந்த கேள்வியை கேட்பது வந்து வாய் கிடையாது, நம்ம பேச போறது இல்லை, கண்ணை மூடிட்டு தானே பார்க்க போறீங்க. கண்ணை மூடிக்கிட்டு தன்னை பற்றியே, தன் மனத்தை பற்றியே மனமே வந்து பார்க்க போகிறது. இதுதான் ஆரிஜின், மனத்திலிருந்து தான் இந்த பௌதிக தோற்றம் வந்து உயிர் பெறுகிறது. உயிராகவும் இருக்கிறது, மறைகிறது, மனத்துக்குள்ளேயே மறைகிறது, வேற எங்கேயும் மறையல. நம்ம இறங்கியும் செத்து போக முடியாது, மனத்துலதான் மறைவோம். ஒரு எண்ணம் வந்து போயிடுங்க, அவ்வளவுதான், நான் பாவமும் அங்கேருந்து போயிடும். ஆனா அந்த உணர்வு வந்து வேற ஒரு உடலை வந்து குடிக்கொண்டு அதையும் கற்பித்து கொண்டு எடுத்துவிடும். உடல் இல்லாமல் இருக்காது அது. சோ இப்படித்தான் மாறி மாறி போயிட்டு இருக்குது. இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கிற அந்த இதுல வந்து கற்பிக்கப்பட்ட இந்த தோற்றமான வாடகை வீட்டுக்குள்ள, மனத்துக்குள்ள, கடைக்குள்ள இருக்கிற அந்த மனத்தை வந்து, இந்த உடலை கடந்து அந்த மனத்தை வந்து தொடர்ந்து நாள் பூரா பார்க்கறதுக்கு 5-5 நிமிடங்கள் இப்ப பார்க்க போறீங்க. நாள் பூரா பார்க்கறதுக்கு 5-5 நிமிடங்கள் பார்க்க போறீங்க, அழுந்த பார்க்க போறீங்க. கண்களை மூடிக்கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு, இவனால் தானே இந்த உடம்பும் இந்த பெயரும் இந்த இடத்தில் கடை போடப்பட்டவனாகவும் இந்த கதாபாத்திரமாக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இதனால் தானேன்னு சொல்லப்படுற அந்த மனத்தை வந்து கூர்மையாக அது இருக்கும் விதம், அதுவே என்ன, அப்படி அது எங்கிருந்து உதிக்கிறது, இந்த 3 கேள்விக்கும் அடிப்படையா இந்த 5-5 நிமிட தியானங்களையும் பண்ணிக்கிட்டு மற்ற சமயங்கள்லையும் நீங்க வந்து தொடர்ந்து அந்த பாவத்தை வச்சுக்கலாம். இந்த தியான பாவத்தை, ஒவ்வொரு தியானமும் சொல்லி கொடுக்கப்படுகிற தியான பாவத்தையும் விதவித டிப்ஸ், அற்புதமான டிப்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இது நாள் வரைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டதே இல்லை, இனிமேலும் கிடைக்க போவதில்லை. அதனால இது வந்து இப்போ கிடைக்கிற மக்கள் அத்தனை பேரும் வாய்ப்பு பெற்றவர்கள், இனிமேவும் அவர்கள் சந்ததிக்கும் இதை தொடர்ந்து எடுத்து செல்லலாம். இந்த இன்னர் சயின்ஸ் வந்து எங்கேயுமே கற்றுக் கொடுக்கப்படவில்லை, இதுதான் ஆன்மீகம். இந்த 5 நிமிட மனத்தை ஓயாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற, உடல் தோற்றத்தை கடந்து பௌதீக அளவுகளை கடந்து அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த தியானத்தை தான் நீங்க இப்ப பண்ண போறீங்க. அடுத்த நானற்ற தியானத்துல சந்திப்போம்.
நல்லதுங்கய்யா.